ॐ श्री गुरुभ्यो नमः श्रुतिस्मृति पुराणम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं ॐ श्री गणेशाय नमः नमस्कारं मणिये मणियन् ओलि उळरं मणिपुणैन् अनिये अण्यं अणिकळगे अणुगावर्िणे पिणेकु मरु अमरं विरु பணியேன் ஒருவரை நின் பத்ம பணிந்த பின்னே மிக பிரபலமான பாடல் மணியே அப்படின்னு ஆரம்பிச்சார் முதல் பாடல்லையே மாணிக்கம் அப்படின்னு வர்ணிச்சார் அம்பாளை இங்க மணியே அப்படின்னு கூப்பிடுறார் மணியின் ஒளியே அப்படின்னு தொடர்ந்தார் முன் பாடல்கள்ல பார்த்திருக்கோம் சூரியன் சந்திரன் அக்னி இவைகளுக்குள் ஒளிரும் சக்தியாக இருப்பதும் அம்பாளைன்னு பார்த்தோம் ஒளிரும் மணி புனைந்த அணியேன்னு அடுத்தது போட்டார் அந்த ஒளிவிடும் மணிகள் எல்லாத்தையும் கோத்து செய்யப்பட்ட பல அணிகலன்களை அணிந்திருக்கும் அம்பாலேயே அணி அப்படின்னு சொன்னார் அணியும் அணிக்கு அழகே அந்த ஆபரணத்தினால அம்பாளுக்கு அழகு இல்ல அவள் அணிந்து கொண்டிருப்பதால் அந்த ஆபரணங்களுக்கு அழகு அப்படின்றது அங்க கருத்து இது மேலோட்டமாக இருக்கும் அர்த்தம் கொஞ்சம் ஆழ்ந்த அர்த்தம் என்ன அப்படின்றத பாக்கலாம் மணியே அப்படின்னாக்க ஜீவாத்மா மணியின் ஒளியே அதாவது இந்த கர்மாக்களை எல்லாம் ஒழித்து வெறும் ஞானமயமாக இருக்கும் அந்த ஜீவாத்மா ஒளிரும் மணி புனைந்த அணியே இந்த ஞானம் அடைந்த ஜீவாத்மா தான் முக்தி அடைய முடியும் அந்த மாதிரி முக்தி அடைஞ்ச ஜீவாத்மாக்களை கோத்து அம்பாள் முத்துமாலையாக அணிகிறாள் என்று சொல்வது வழக்கம் பெண் பாடல்கள்ல இவரே முத்துமாலை முத்துமாலைன்னு ரெண்டு மூணு இடத்துல சொல்ல போறார் அணியும் அணி கழகேன்னு அந்த கருத்தோட்டத்துல பார்த்தோம்னாக்க அந்த முக்தர்களுக்கு என்ன ஏற்றம் அம்பாள் சரணடைந்து முக்தி அடைந்ததுதான் முக்தர்களுக்கு ஏற்றம் இந்த அணியும் அணி கழகே என்றத அப்படி எடுத்துக்கணும் அணுகாதவர்க்கு பிணியே பிணி அப்படின்னா என்னன்னு முதல்ல பாத்துட்டு அதுக்கப்புறம் அணுகாதவருக்கு பிணியே அப்படின்றத எப்படி அர்த்தம் கொள்ளலாம்னு பாக்கலாம் பிணி அப்படின்னாக்க ஒரு தீர்க்க முடியாத நெடுங்காலம் இருக்கக்கூடிய நோய்க்கு தான் பிணி அப்படின்னு பேர் ரெண்டு நாள் இருக்கிற ஜுரத்துக்கெல்லாம் நோயின் தான் பேர் அதுக்கு பிணின்னு பேர் இல்ல அப்படி பிணி அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்க வேற சில பிணிகள் பேசப்படும் பசி பிணி அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் சாப்பிட்டா பசி போயிடுமே அப்படின்னா திருப்பி வரும் இல்லையா மூணு நாலு மணி நேரம் கழிச்சு அதனால பசிப்பிணின்னு சொல்வது உண்டு இந்த சம்சாரமே ஒரு பிணிதான் இதுல பல விஷயங்கள் தீர்க்கப்படாம தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதே போல பிறவி பிணி புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்ற மாதிரி இந்த சைக்கிள்ல இருந்து நம்ம விடுபட முடியாது அதனால இவைகள்லாம் பிணிகள் அப்படின்னு சொல்லப்படுறது இங்க அணுகாதவருக்கு பிணி அப்படின்னாக்கா அம்பாளும் என்ன தன் வந்து சேவிக்காதவா தன்கிட்ட பக்தி பண்ணாதவாளுக்குலாம் தொல்லை கொடுப்பாளோ இந்த மாதிரி பிணி எல்லாம் கொடுப்பாளோ தண்டனை கொடுப்பாளோ தொடர்ந்து எதாவது பண்ணிட்டே இருப்பாளோ அப்படின்ற மாதிரி எண்ணினா அத போல ஒரு அபத்தமான எண்ணம் இருக்க முடியாது நாம இப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா நாம இந்த சம்சாரத்தில் இருப்பதே ஒரு பிணி நாம இருக்கிறது பிணியில இருக்கும் அந்த இருந்து மீள்றதுக்கு அவள் பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும் அதுல இருந்து நம்மளை விடும் சாமர்த்தியம் அவளுக்கு உண்டு அப்படின்றத நம்ம முன்னாடியும் ஒரு வாட்டி பார்த்தோம் சம்சார பங்க நிர்மக்ன சமுத்திரன பண்டிதான்னு சம்சாரம் என்னும் சேற்று குட்டையில் மூழ்கி இருப்பவனை உத்தாரணம் செய்ய தூக்கி விடும் சாமர்த்தியம் கொண்டவள்ன்ற மாதிரி பார்த்தோம் அப்ப நம்ம இருக்கிறது பிணியில அப்ப இந்த பிணியில இருந்து மேளணும்னா அவளை புடிச்சுக்கணும் அதுதான் அவளை போய் அணுகலைன்னாக்க இந்த பிணிலயே நம்ம மாட்டு இருக்கணும் அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும் அவர் சொன்னத இதை இன்னும் கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம் சூரியனா பிரத்யக்ஷ தெய்வம் அப்படின்னு சொல்றது உண்டு தினமே அவர் வந்துட்டு போயிட்டு இருக்காரு அதுவும் நம்மள மாதிரி ஒரு டிராபிக்கல் கண்ட்ரிஸ்ல சூரிய ஒளிக்கு பஞ்சமே இல்லை இந்த சூரிய ஒளி நம்ம உடம்புல பட்டா நம்ம உடம்பு இந்த விட்டமின் டி அப்படின்ற ஒரு சத்து பொருளை தயாரித்துக் கொள்ளும் இந்த விட்டமின் டி உடம்புல இல்லைன்னா விட்டமின் டி டெபிஷியன்சி பற்றாக்குறை மிந்திலாம் வெறும் போன் டிசீசஸ் தான் அதனால வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பல வியாதிகளோட விட்டமின் டி டெபிஷியன்சிய லிங்க் பண்ணிருக்காங்க இப்போ இவ்வளவு எளிதா கிடைக்கக்கூடிய அந்த விட்டமின் டிய நாம சூரிய ஒளியில போய் கொஞ்சம் புழங்காம நான் ஏசி வீட்லேயே தான் இருப்பேன் ஏசி கார்ல போவேன் ஏசி ஆஃபீஸ்க்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்டமின் டி டெபிஷியன்சியால பல நோய்களை வரவழைச்சி கொண்டோம்னாக்க இப்ப யார் தப்பு அந்த சூரியன் நாங்க வெளில வந்துன்னு போயின்னு தான் இருக்கார் தினமும் போய் கொஞ்ச நாள் அந்த சூரிய ஒளியில நிக்காதது அணுகாதவருக்கு பிணி அந்த விட்டமின் டி டெபிஷியன்சியால வரக்கூடிய பிணி அதே போல அம்பாளை பிரார்த்தித்தால் நம்மளுக்கு இந்த சம்சாரத்தில் ஏற்படும் பல துன்பங்களிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது அம்பாளை வழிபடாமல் அந்த பிரச்சனைகளில் உழன்று கொண்டுதான் இருக்க வேண்டும் அதனால தான் போட்டார் அணுகாதவருக்கு பிணியே என்று அடுத்தது தொடர்ந்தார் அணுகினவர்களுக்கு என்னன்னாக்கா பிணிக்கு மருந்தே அப்படின்னு சொல்லிட்டார் இவர் பிணிக்கு மருந்தேன்னு ரொம்ப சுருக்கமா சொன்னது நாமத்துல பல தொடர் நாமாக்களால் இப்படி பிணிக்கு மருந்தாக இருக்கிறாள் அப்படின்றது வருது பாத்துட்டு அப்புறம் பட்டர் பாட்டுக்கு திரும்பி வருவோம் பவதாவ சுதா விருஷ்டிகி பவதாவ அப்படின்னாக்க காட்டு தீ சுதானாக்கா அமிர்தம் விருஷ்டிகி அப்படின்னாக்க மழையாக பொழியக்கூடியவள் இப்ப என்ன இங்க காட்டு தீயா எரிஞ்சின்றிருக்கு எதை அம்பாள் அமிர்த மழையா பொழிஞ்சி அணைக்க போறா நம்மளுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் காட்டுத்தீ போல எரிஞ்சின்னு இருக்கான் அதை ஒன்னு வந்தா இன்னொரு கெட்ட குணத்துக்கு அது வழி காட்டுறது அதனால அது காட்டுத்தீ போல நம்ம கெட்ட குணங்கள் பரவி இருக்கு அதெல்லாம் இவ மழையாக பொழிஞ்சு அணைக்கறான் சரி அது என்ன அமிர்த மழை வெறும் சாதாரண தண்ணி மழை போறாதா அப்படின்னு கேட்டா கெட்ட குணங்கள்ன்ற தீ அணைக்கும் ஆனா நற்குணங்கள் விளையணும் இல்லையா அந்த மனசுல அதுக்கப்புறம் அதனால அத போஷிக்கிறதுக்கு அமிர்தம் தேவை அப்படின்றதுனால காட்டு தீயை அனைக்கும் அமிர்த மழையாக அம்பாள் பொழிகிறாள் அப்படின்றது அந்த நாம சொல்றது இந்த கெட்ட குணங்களால என்ன ஆறுது பாவங்கள் சேர்றது ஆனால அடுத்த நாமா என்ன சொல்றதுனாக்க பாப்பா ரண்ய தவானலா தவானலாக்க காட்டுத்தீ தீ இப்ப முன்னாடி காட்டு தீயா இருந்த கெட்ட குணங்களை அழிச்சவோ இப்ப தானே காட்டு தீயா ஆயிட்டா என்னத்துக்குன்னாக்கா நம்ம பாப்பங்கள் என்னும் ஆரண்யம் பாப்பாரண்ய ஆரண்யம்னா காடு அவ்வளவு வளர்ந்து கிடக்கிறது நம்மளுடைய பாபங்கள் அதை அழிக்க காட்டுத்தீயாக அம்பாள் வருகிறாள் அப்படின்றது இந்த நாமா அடுத்தது தௌர்பாகிய தூல வாதூலா தௌர்பாகியம் அப்படின்றது துர்பாகியம் இப்ப நம்ம பண்ண பாவங்கள் தான் நம்மளுடைய துர்பாகியங்களா வருது தூல அப்படின்னா பஞ்சு மூட்டை வாதூலா அப்படின்னாக்க ஒரு சுழல் காற்று போல் வந்து அதை தூக்கி அடிப்பவள் அப்படின்ற அர்த்தம் ஓஹோ பஞ்சு மூட்டை அளவுதானா அப்படின்னு கூடாது அது எவ்வளவு பெரிய பஞ்சு மூட்டை நாங்க சொல்லப்படல வெறும் தூலன்னு பஞ்சு மூட்டைன்னு சொல்லிருக்கு சரி இப்ப வந்து இந்த கெட்ட குணங்களை அழிச்சுட்டா பாப்பங்களை அழிச்சுட்டா துர்பாகியத்தையும் எடுத்துட்டானா இனிமே நம்ம சந்தோஷமா தானே இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம் நம்ம பக்தி பண்ணி அம்பாள் வந்து அழிக்கிறதுக்கு நம்மளுக்கு இப்போ அறுபது வயசு ஆயிடுது இப்போ கவசி பேர் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு வந்திருப்பா எல்லாம் செட்டில் ஆயிருக்கும் அப்படி அந்த விதத்துல பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னாக்கா இப்ப இன்னொரு பயம் வந்திருக்கு மரண பயம் அதையும் அம்பாள் எப்படி போக்குறான்றது இந்த நாம சொல்றது ஜரா துவாந்த ரவி ஜரானாக்க மூப்பு துவாந்த இருட்டு அந்த மூப்பு காலத்துல என்ன இருட்டு நம்மள சூழ்ந்துக்கிறதுனாக்க அந்த மரண பயம் அப்போ அம்பாளை துதிப்பவர்களுக்கு ரவினாக்க சூரியன் பிரபா ஒரு சூரிய ஒளி போல அம்பாள் வந்து அந்த மரண பயம்ன்ற இருட்ட போக்குறாளாம் அதுதான் எந்த நாம சொல்றது சரி இப்ப அந்த பயமும் போச்சுன்னாக்க இனிமே எல்லாம் சந்தோஷம்தான் இல்லையா அதனால அடுத்த நாமா என்ன சொல்ல வந்ததுன்னாக்க பாக்யாப்தி சந்திரிகா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யம் என்னும் கடலை பொங்க வைக்கும் சந்திரனாக இருக்கா அப்படின்றது இதுல ஒரு சயின்டிபிக் விஷயமும் அடங்கி இருக்கு இந்த கடல்ல இந்த டைட்ஸுக்கு காரணமே மூனோட கிராவிடேஷனல் போர்ஸ் தான் அதனால அந்த நியூ மூன் ஃபுல் மூன் போது டைட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பாக்யம் ஆப்தி அப்படின்னாக்க கடல் அதை பொங்க வைக்கும் சந்திரிகா சந்திரனாக இருக்கிறாள் அப்படின்னு சரி பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சது இருந்துட்டு போட்டோம் இப்ப அதையும் பொங்கணும் ஏன் அது அலைய போல மேல எழணும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்க மட்டும் தோணும் எனக்கு மனுஷனோட குணம் அதுதான் எனக்கு ஒரு வீடு இருக்கு ஒரு நல்ல பாக்கியத்தினால அம்பாள் அருளால வீடு காரு எல்லாம் இருக்கு பையன் பொண்ணு எல்லாம் அமெரிக்கால இருக்கான் அப்படின்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சா போறது இல்லையா என் சொந்தக்காரங்களுக்கு தெரியணும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியணும் அப்பதானே எனக்கு ஒரு திருப்தி யாரும் பாக்கலன்னா ஆல்ட்டோல போவேன் பார்த்தா ஆடியில போவேன் அந்த அந்த மாதிரி கிடைச்ச பாக்கியத்தை பல பேர் பார்த்து நம்மள புகழற மாதிரி நம்மள பாராட்டுற மாதிரியான ஒரு நிலைமையும் நம்மளுக்கு கொடுக்கற அப்படின்றதுதான் எந்த நாமா சொல்றது பாக்யாப்தி சந்திரிகா அப்படின்னு சரி இந்த லௌகீக விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு வேண்டாமா உன் கருணையே இருந்தா போறும் அப்படின்ற அந்த ஒரு சிரேஷ்ட பக்தனுக்கு என்ன ஆறுதுன்னாக்கா அவன் மனசு எப்போவுமே மயில் போல டான்ஸ் ஆடின்ருக்கான் பக்த சித்த கேக்கி கணா கணா அவன் சித்தம் ஏன் மயில் போல எப்பவுமே ஒரு சந்தோஷமான நடனத்துல இருக்குன்னாக்கா அம்பாள் அங்க அந்த கார் மேகமா அவன் சிந்தையில எப்பவுமே இருக்கிறதுனால இவன் சிந்தை எப்பவும் அந்த அம்பாளை பார்த்து பார்த்து மயிலாட்டம் ஆட்டம் போட்டுருக்கான் இப்ப இது எல்லாமே நம்ம மனசளவுக்கான விஷயங்கள் அதுல இரு ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாம் அம்பாள் எப்படி தீக்கிறா மனப்பிணிகளுக்கு மருந்தாக இருக்கிறாள் அப்படின்றத பார்த்தோம் சவசர நாமத்துல இன்னும் ரெண்டு நாமாக்கள் இருக்கு இது இந்த உடம்பை குறித்த நாமாக்கள் சாதாரணமா நம்ம நொந்துப்போம் அவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கலாம் இவங்க பாரு எப்பவுமே எனக்கு எதுக்கும் ஒத்தாசைக்கு வருது இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நம்ம மனசும் நம்ம உடம்பும் தான் நம்மளுக்கு ஒத்துழைக்கிறது அது தான் முக்கியமா நம்மளுக்கு இருக்கிற எதிரிகள் அந்த மாதிரி மனசுக்கான விஷயங்களை பேசியாச்சு இப்ப உடம்புக்கான விஷயங்களை பேசுவோம் ரோக பர்வத தம்போளர் அப்படின்னு போட்டுருக்கு ரோக பர்வதம் நம்ம ரோகங்கள்லாம் பர்வதம் போல இருக்கான் மலை போல இருக்கான் ஹைப்பர் டென்ஷன் இருக்கா இருக்கு டயபிட்டிஸ் ஆ இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு எல்லாம் ஏன் வந்தது ஒபிசிட்டியால அதனால அதனாலதான் எல்லாமே வந்தது அதனால இப்ப முட்டுவலி பேக் பெயின் கொஞ்சம் நடந்தா மூச்சு வாங்குறது இப்படி போயிண்டே இருக்கு இல்லை பொயிண்டே இருக்கு போயிண்டே இருக்கு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா அந்த கிரானிக் டிசீஸ்லாம் ஒரு பர்வதம் போல இருக்கு இப்போ இதெல்லாம் எப்படி தீக்கிறது தம்போலிஹி அப்படின்னு போட்டிருக்கு இந்திரனோட வஜ்ராயுதம் தான் தம்போலின்னு பேரு அந்த மாதிரி ஒரு தண்டர் போல்ட்டை வச்சுதான் நம்மளுக்கு இருக்கிற நாமளா நம்மளுக்கு தேடிக்கொண்ட பிரச்சனைகளை இடிக்க முடியும் அதனால ரோக பர்வத தம்போலிஹி அப்படின்னு போட்டிருக்கு அடுத்த நாம தாரு குட்டாரிக்கா அப்படின்னு மிருத்யுவ தாரு அப்படின்னது தாருனா மரம் குட்டாரிக்காக்கா கோடாளி கோடாளியாக இருந்து அந்த என்ற மரத்தை வெட்டுபவள் அப்படின்னு அர்த்தம் ஆறுது இப்போ மிருத்யுவை ஏன் மரம் அப்படின்னு சொல்ல இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா பிறக்கும் பொழுதே இறப்பு என்னும் விதை போடப்படுகிறது அது உங்க வயசு ஆக ஆக அது செடியா வளர்ந்து ஒரு அறுபதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்க ஒரு மரமாவே தான் அது தெரியும் அதனாலதான் அந்த நாமா வந்தது அந்த ஜராத்வாந்தன்னு மாறணும் என்னும் பயம் பிடிச்சுக்கிறது நம்மளுக்குன்றத அதை அம்பாள் வந்து கோடாலியாக வெட்டுகிறாருங்க இப்ப இல்லையே மனுஷனுக்கு மரணம் என்பது நியதியாச்சு அப்படின்னாக்க இந்த இடத்துல நம்ம கொள்ள வேண்டியது அகால மரணத்தை அந்த மாதிரி அகாலமாக இல்லாமல் ஒரு நீண்ட பெருவாழ்வு வாழ்வதற்கு அம்பாள் எப்படி துணை புரிகிறாள் அப்படின்னு மன அளவினாலும் இந்த உடம்பில் ஏற்படும் அந்த பிணிகளுக்கும் எப்படி அவள் மருந்தாக இருக்கிறாள் அப்படின்னு இவர் பிணிக்கு மருந்தேன்னு சொன்ன அந்த ரெண்டு வார்த்தை இங்க நாமத்துல எட்டு நாமாக்களாக விரித்து சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனுக்கு எப்படி அம்பாள் உதவறான்றதெல்லாம் சொல்லிட்டு அமரர்களிட்டையும் போயிட்டார் அமரர் பெரும் விருந்தே அப்படின்னு போட்டார் ஆமா அமரர்கள் அந்த அமிர்தம் சாப்பிட்டு ஒரு பெரும் விருந்து உண்டார்கள் தெரியுமே ஆனா அங்க அம்பாள் ஒண்ணும் பண்ணலையே சிவபெருமான் தானே அந்த இருந்தது அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க தோணும் அது சரி அவர்களுக்கு அமரத்துவம் அதாவது மரணம் ஏற்படாத நிலை ஏற்பட்டது அந்த அமிர்தம் சாப்பிட்டு ஆனா வாழ்வு அப்படின்றது வெறுமை இறப்பு இல்லாத ஒரு தன்மையா இருந்தா மட்டும் போருமா சௌகரியமா நல்ல அனுபவங்களோட வாழ வேண்டாமா இந்த தேவர்களுக்கு எப்ப பாரு இந்த அசுரர்களால தொல்லை வந்துன்னு தான் இருக்கும் நல்ல ஒரு பதவியில நல்ல வசதியா வாழ்ந்த தேவர்கள் இந்த அசுரர்களிடம் அகப்பட்டு சிறைப்பட்டு அவர்களுக்கு பயந்து பல இடங்கள்ல ஒளிந்து வாழ்வது போல எத்தனை புராண கதைகள் பார்த்திருக்கோம் அந்த மாதிரி சமயங்கள்லாம் இவர்கள் என்ன பண்ணுவார்கள் அம்பாள் சரண் அடைந்து அது போல அவள் பல அரக்கர்களை அழித்த கதை படிச்சிருக்கோம் இல்லையா சண்டன் முண்டன் ரத்தபீஜன் மகிஷாசுரன் சும்பன் நிசும்பன் எப்படி போயிட்டே இருக்கு அதனால அந்த அமிர்தம் சாப்பிட்டது பட்டருக்கு சின்ன விருந்துதான் வயசு இருந்தா போறாது நல்ல விதமா வாழணும் இல்லையா ஒரு பதவி ஒரு கௌரவம் சௌகரியம் எல்லாத்தோட வாழறது தானே நல்ல பேர் பெரும் வாழ்வு அந்த மாதிரி பெரும் வாழ்வே அம்பாள் தேவர்கள் தொலைச்சு விட்டு வரும்போது திருப்பி அழிக்கிறாள் அப்படின்றதுனால அமரர் பெரும் விருந்தே அப்படின்னு போட்டார் மீண்டும் அம்பாளின் பக்தியில் தன் உறுதிப்பாட்டை பதிவு பண்ணார் பணியேன் ஒருவரை நென் பத்மபாதம் பணிந்த பின்னே அப்படின்னு இருபத்தி ஐந்தாவது பாடல் பின்னே தெரிந்து உன் அடையாரை பேணி பிறப்பிருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உனை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பிருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் அப்படின்றார் மீண்டும் சத்சங்கத்தின் மகிமையை தான் பேசுறார் பின்னே திரிந்து இந்த திரிந்துன்ற வார்த்தைக்கு கொஞ்சம் கழிச்சு வருவோம் உன் அடியாரை பேணி பேணி அப்படின்னாக்க அவர்களை போற்றி அவர்களுக்கு கைங்கரியம் செய்து அவர்களுக்கு தொண்டு செய்து தனக்கு செய்யும் தொண்டை காட்டிலும் ஒரு பக்தன் தன் அடியாருக்கு தொண்டு செய்தால் அம்பாள் இன்னும் மகிழ்வாள் பெற முன்னே தவங்கள் முயன்று கொண்டே இங்க தவங்கள் அப்படின்னாக்க ஓஹோ இமயமலைக்கு போய் ஒரு காலில் நின்று அப்படின்றதெல்லாம் அர்த்தம் இல்லை இவர் சொல்லும் தவம் அப்படின்னாக்க ஒரு சத் இருக்கணும் அதர்ம காரியங்களை தெரிந்து செய்யக்கூடாது மனம் மெய் ஒன்றி அம்பாளை ஆராதிக்க வேண்டும் அந்த மாதிரியான ஒரு எளிமையான வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தால் அதுவே ஒரு தவ வாழ்வுக்கு இணையாகும் அததான் பட்டர் நம்மளுக்கு சொல்றார் முன்னே தவங்கள் அப்படின்னு சொல்லிருக்காரு அது என்ன அப்படின்னாக்க இந்த ஜென்மத்தில் எடுத்துக்கொண்ட முயற்சி மட்டும் இல்லை இதுக்கு முன் ஜென்மங்கள்லையும் சில முயற்சிகள் நல்லவர்களோட சேர்ந்து இருந்திருப்போம் ஏதோ ஒரு சத் விஷயத்துல ஈடுபட்டிருப்போம் பக்தி பண்ணியிருப்போம் அந்த மாதிரியான ஒரு வாசனை இருந்தால்தான் இந்த ஜென்மத்திலும் நம்மளுக்கே ஒரு நல்லவர்களோட சேரணும் ஏன்னா உலகத்துல பலவிதமான மக்கள் இருப்பார்கள் நம்மளுக்கு இவங்களோட போய் இந்த அன்பர் கூட்டத்துல இருந்தாக்க நன்னா இருக்கும் இந்த பக்தி மார்க்கத்துல போறது நன்னா இருக்கே அப்படின்னு ஏன் சில பேருக்கு மட்டும் தோன்றது பல பேருக்கு தோணலை அப்படின்னாக்கா அது அந்த முன்ஜென்ம வாசனையின் காரணம் அதுதான் அவர் இங்க போடுறார் முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் போன ஜென்மத்தில ஏதோ பண்ணிருக்கேன் போல இருக்கு அது நம்மளுக்கு நினைவு இருக்காது ஆனா அது அப்படிதான் இருந்திருக்க வேண்டும்னு அர்த்தத்துல இங்க சொல்றார் இந்த தெரிந்துன்ற வார்த்தைய பின்னாடி பாக்கலாம் சொன்னோம் இப்ப அந்த வார்த்தையை எடுத்து பார்க்கலாம் இவர் பின்னே சென்று உன் அடியாரை அப்படின்னு போடல திரிந்து அப்படின்னு போட்டிருக்காரு சென்று இப்ப நம்ம வந்து என்ன சொல்லுவோம் நான் கடைக்கு சென்று வருகிறேன் பள்ளிக்கூடம் சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் கடைக்கு சென்று வருகிறேன் அப்படின்னு சொன்னாக்க ஒரு இலக்கோட ஒரு அஜெண்டா உண்டு கடையில போய் நான் இதை வாங்கிண்டு இந்த டைம் குள்ள வந்துட போறேன் பள்ளிக்கூடம் செல்கிறேன் அப்படின்னாக்க போய் படிச்சுட்டு காலையில போய் சாயந்திரத்துக்கு வந்துருவேன் அப்படின்றதுதான் திரிந்து அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஒரு எய்ம்லா எப்படியும் அப்படியும் போரவாயில்ல என்னத்துக்கு அங்க தெரிஞ்சுட்டு இருக்க அப்படின்னு தான் சொல்லுவோம் யாரும் நான் பள்ளிக்கூடம் திரிந்து வருகிறேன்லாம் சொல்றது இல்ல ஆபீஸ்ல போய் திரிஞ்சிட்டு வரேன்னு சொல்றது இல்ல ஆனா இவர் இங்க திரிந்து அப்படின்னு போட்டிருக்காரு இவர் என்ன ஒரு அடியார் கூட்டத்துல இருந்து நல்ல விஷயங்களை கத்துக்கணும்னு தானே போனார் திரிந்துன்னு போட்டிருக்காரு அப்ப என்ன எய்ம்லஸ் தானே அங்க தெரிந்துக்கு அர்த்தம் அப்படின்னா வார்த்தைக்கு அர்த்தம் அப்படி இருந்தாலும் இங்க என்ன தாத்பரியத்துல சொல்ல போட்டிருக்காரு அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் அதாவது காலையில நீ கிளம்பும் போது ஒரு அடியார் கூட்டத்தில் போகும்போது நான் போய் இன்னைக்கு இவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் நல்ல குணம் கத்துக்க போறேன் இன்னைக்கு எப்படி பொய் சொல்லக்கூடாதுன்னு கற்றுன்னு வர அப்படி போய் அந்த பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது பொறாமப்படக்கூடாது அப்படின்றதெல்லாம் அந்த தீய குணங்களை ஒழிப்பது எப்படி அப்படின்றதெல்லாம் மூணு மணி நேரத்துல எல்லாம் கற்றுன்னு வர முடியாது அது ஒருத்தரோட இருந்து பழகி 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 அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை நம்ம அப்படியே நம்மளுக்கு அறியாம நம்மளுக்குள்ள அதெல்லாம் இறங்கணும் அந்த சத் விஷயங்கள் அந்த நல்ல பண்புகள்லாம் அதனாலதான் மெந்தி இந்த குருகுல முறை இருந்தது அந்த குருவோடையே தான் அவர்கள் அந்த குழந்தைகள் படிக்கிற காலம் முழுக்க கழிப்பார்கள் குருவோட பயிருந்து பழகி வெறும் அந்த வேதங்களையோ சாஸ்திரங்களையோ கத்துண்டு மட்டும் இல்லை வாழ்க்கை முறைகளையும் அந்த குரு கிட்ட பழகி தான் அவர்கள் ஒரு முழு மனிதர்களாக இருந்தார்கள் அஸ் இப்ப எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு டவுட்டா இருக்கு அதனாலதான் இவர் திரிந்து அப்படின்னு போட்டார் அவர்களோட இருந்து 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 பல சத் விஷயங்களை உள்வாங்கி கொண்டார் பல தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை சுவீகரித்து மனம் மெய் மொழியால் அம்பாளை எப்படி ஆராதிக்கணும் அதுல இருந்து எப்படி நழுவாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு பக்குவத்தை அடைஞ்சார் அதுதான் நாலாவது வரியில சொல்றார் இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே அப்படின்னு அப்படி சொல்றதுனால இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா இனிமே அந்த இருந்து கொஞ்சம் ஏதோ சேர்ந்து இருக்க முடியலன்னா கூட நான் என் மனசுக்குள்ள வாங்கின்றதுல அப்படியே ஸ்திரமா இருப்பேன் அப்படின்றார் தனித்து இருந்தாலும் தடுமாற மாட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருபத்தி அஞ்சாவது பாடல்ல பட்டருக்கு வந்தது ஐம்பத்தி மூணாவது பாடலுக்கு போகும்போது தெளிவாவே சொல்லிட்டார் அது வந்துடுத்து இனிமேல் இருப்பேன்னு தன்னந்தனி இருப்பாருக்கு இது போல தவம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டார் அது என்ன நிலைன்னு அங்க அப்பொழுது பாப்போம் ஒரு சத் சங்கத்துல போய் சேர்ந்துக்கிறது நண்பர்கள் கூட்டத்துல கலந்துக்கிறது அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு பெரும் முதல் முயற்சி அதுக்கப்புறம் படிப்படியா அந்த கூட்டத்தோட கூட்டமா போய் நம்ம எப்படியாவது அம்பாளா திருவடியில சேர்ந்துருவோம் அப்படின்றத இன்னொரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ல பாக்கலாம் இந்த திருப்பதியில அந்த லைன்ல போய் சேர்ந்துக்கிறது அந்த அன்பர்கள் இருக்கும் அந்த வரிசையில போய் சேர்ந்துக்கிறது அந்த வைகுண்டம் காம்ப்ளெக்ஸுக்குள்ள போய் சேர்ந்துக்கிறது தான் நம்மளுடைய முயற்சி அதுக்கப்புறம் அந்த அன்பர்கள் கூட்டத்தோட நாம் அந்த ஷெட்டில் உக்காண்டோ உட்காராமையோ மூணு மணி நேரமோ ஆறு மணி நேரமோ எட்டு மணி நேரமோ இப்படி சுற்றியோ அப்படி சுற்றியோ கடைசியில் அந்த பெருமாள் சன்னிதானத்துக்கு போய் சேர்ந்துருவோம் இந்த திருப்பதி லைனை நினைவு வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி அந்த லைனை நினைவு வச்சுட்டிங்கன்னாக்க பட்டருடைய லைன்ஸ் அவருடைய பாடல் வரிகள் அதெல்லாம் பழிச்சுன்னு நினைவுக்கு வந்துடும் பாடல்ல சொன்ன மிச்ச இடங்களை பார்ப்போம் முதல் மூவருக்கும் அண்ணே திருமூர்த்திகளுக்கும் அவளே தாயானவள் அப்படின்னு சொல்றார் உலகக்கு அபிராமி என்னும் அரும் மருந்தே போன பாடல்ல பார்த்தோம் நம்ம பண்ற எத்தனை எத்தனை தப்புக்கெல்லாம் அம்பாள் எப்படி எப்படி எல்லாம் மருந்தா வந்து காப்பாத்துறா அப்படின்னு இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தார் பட்டர் அவருக்கு சொல்கிறதுக்கு வேற ஒன்றுமே தெரில என்னே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ஒரு வியப்படைஞ்சு பரவசத்தில் வெறும் என்னே அப்படின்னு சொன்னார் அப்புறம் பாடலை போது இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏற்றுவனே அப்படின்னு முடிச்சுட்டார்